வணக்கம். செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை, அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சி துறை அறிக்கையை பார்க்கவும். 2024 ஜூன் 8 சனிக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு. இன்றைய வானிலை அமைப்பு மற்றும் வானிலை எதிர்பார்ப்பு, வரக்கூடிய நாட்களிலே வானிலை எப்படி அமையும் என்பதை இதில் பார்ப்போம். வளிமண்டல இடையடுக்கு, அதாவது 1500 மீட்டர் முதல் 7000 மீட்டர் வரை, கீழடுக்கிலிருந்து மேலடுக்கு வரை இடைப்பட்ட பகுதியில் நீடித்துக் கொண்டிருக்கூடிய இந்த வளிமண்டல சுழற்சி ஆந்திர பிரதேச கடலோரம் முதல் கோவா கடலோரம் வரைக்கும், கர்நாடகா மற்றும் கோவா கடலோரம் வரைக்கும், அதாவது அரபிக்கடலையும் வங்கக்கடலையும் இணைக்கும் விதமாக வளிமண்டலத்தில் தரைப்பகுதிக்கு மேலே நீடிக்கிறது. இந்த வளிமண்டல சுழற்சியானது மெல்ல ஒன்றிணைந்து, அதாவது இருவேறு சுழற்சிகளாக அரபிக்கடலோரம் ஒன்றும் வங்கக்கடலோரம் ஒன்றும் நீடித்துக் கொண்டிருக்கிறது, ஒரு நீண்ட வாக்கில் சுழண்டு கொண்டிருக்கிறது. இவை இரண்டும் ஒன்றிணைந்து அரபிக்கடலோர மாநிலம் கர்நாடகா மற்றும் கோவா கரையோரமாக இணையப் போகிறது. பிறகு கடலோர கர்நாடகா, கோவா, மகாராஷ்டிரா, மும்பை, மங்களூர் இடைப்பட்ட பகுதி, கர்நாடகாவை பொறுத்த வரைக்கும் கடலோர கர்நாடகா, கோவாவை பொறுத்த வரைக்கும் ஒட்டுமொத்த கோவா, மகாராஷ்டிராவை பொறுத்த வரைக்கும் மும்பைக்கும் கோவா மாநிலத்திற்கு இடைப்பட்ட எல்லைப்பகுதி தொடங்கி உள்ளே அஜந்தா, எல்லோரா, அவுரங்காபாத் எல்லாமே உள்ளே வரைக்கும் பாதிக்கும் மழை பொடிவாக மகாராஷ்டிரா ரத்னகிரி மற்றும் கோவா பகுதிகளில் கொடுக்க இருக்கிறது. ஆக இந்த காற்று சுழற்சி விலக இருக்கிற காரணத்தினால, தற்பொழுது ஒன்றிணைய போகிற காரணத்தினால தமிழ்நாட்டிலே மழை பொடிவு எப்படி இருக்கும் என்பதை பார்ப்போம். ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம், 8ஆம் தேதி வரை மழை நீடிக்கும், 9ஆம் தேதி சற்று தீவிரம் குறைந்து நீடிக்கும், 10லிருந்து 12ஆம் தேதி வரைக்கும் ஒரு சில இடங்களில் மட்டும் மழை இருக்கும் என்று ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருக்கிற நிலையில் இன்றைய மழை பொழிவு தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்டங்களுக்குமே இருக்கிறது. காற்று பகுதிக்கு ஒரு 3 மணி அளவிலே இருக்கலாம், காற்று பகுதிக்கு வடக்கும் தெற்கும் இருக்கும், குறைவாக இருக்கும். அதாவது காற்று பகுதினா பாலக்காட்டிலிருந்து வரக்கூடிய தாராபுரம் வரைக்கும் உள்ள இடைப்பட்ட காற்று பகுதி. மேலும் ஒரு காற்று பகுதி செங்கோட்டை, செங்கோட்டை பகுதியில் நுழையக்கூடிய அந்த காற்று பகுதி, அது அப்படியே பார்த்தீங்கன்னா கயத்தாறு வரைக்கும், அடுத்தது ஆரல்வாய் மொழி தூத்துக்குடி வரைக்கும், இந்த 3 காற்று பகுதிகள். மேலும் மலை உயரம் குறைந்த காற்று பகுதி மைசூர் பகுதி, தேனி மாவட்டத்தோட பகுதி, அதாவது தேனி மாவட்டத்திற்கு மேற்கே கிழக்கே இருக்கக்கூடிய பகுதி, மதுரை மாவட்ட பகுதி, இங்கே மட்டும் கொஞ்சம் குறைவாக இருக்கும். பிற பகுதிகளில் கொஞ்சம், அதாவது இங்கே தான் காற்று வெப்பமடைந்து கிழக்கு நோக்கி அனுப்பப்படுகிறது. மைசூரில் வெப்பமடைந்து கிருஷ்ணகிரி, தருமபுரி மற்றும் சென்னை வரைக்கும் வரும். பாலக்காட்டில் வெப்பமடைந்து தாராபுரத்திற்கு கிழக்கே வந்து மழை பொழிவை கொடுக்கும். தேனியில் வெப்பமடைந்து மதுரைக்கு மழை பொழிவை கொடுக்கும். செங்கோட்டையில் நுழையக்கூடிய காற்று தென்காசியில் வெப்பமடைந்து ராமநாதபுரம் மற்றும் புதுக்கோட்டை மாவட்ட கடலோர பகுதிகளுக்கு மழை பொழிவை, சிவகங்கை எல்லாம் கொடுக்கும். ஆரல்வாய் மொழியில் வெப்பமடைந்து அது தூத்துக்குடி மாவட்டத்தோட உள்பகுதிகளில் ஒரு சில இடங்களில் கொடுக்கும். அது தெற்கே கூட கொஞ்சம் வாய்ப்பு குறைவு தான். ஆனால் கர்நாடக எல்லையோர, ஆந்திர எல்லையோர மாவட்டங்களில் இன்றைக்கு நல்ல மழை பொழிவு இருக்கிறது. மேலும் காற்று மறைக்கும் பகுதியாகிய ஈரோடு மாவட்ட பகுதி, கிருஷ்ணகிரி, தருமபுரி மற்றும் சேலம், நாமக்கல், கரூர், திருச்சி, திண்டுக்கல், மதுரை, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினத்தில் குறைந்த பரப்பில் குறைந்த நேரம் தான் மழை இருக்கும். தஞ்சாவூர் கூட கொஞ்சம் நல்ல மழை இருக்கும்.
உள்ளே தான் நல்ல மழை இருக்கும். அதிராம்பட்டினத்திலிருந்து நுழையக்கூடிய காற்று கொஞ்சம் வடக்கு நோக்கி தள்ளிவிட்டுருவது. டெல்டாவிற்கும் மழை உண்டு, ஆனால் குறைந்த பரப்பில் குறைந்த அளவு மழை இருக்கும். தஞ்சாவூர், திருச்சி, அரியலூர், பெரம்பலூர், கடலூர் மற்றும் விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவள்ளூர், சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், புதுச்சேரி இதுவரைக்கும். காரைக்காலுக்கும் உண்டு. காரைக்காலை விட புதுச்சேரி கொஞ்சம் கூடுதல் வாய்ப்பு, புதுச்சேரியை விட மாகைக்கு கூடுதல் வாய்ப்பு கூடுதல் இதுதான். ஆக இன்றைக்கு ஒரு நாள் கொஞ்சம் தீவிர மழைப்பொழிவு இருக்கிறது. மாலை இரவிலே முதலிடத்தை பிடிக்கும் இடம் கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள், ஆந்திர எல்லையோர மாவட்டங்கள், மற்றும் இரண்டாவது இடத்தை பிடிக்கக்கூடிய மாவட்டங்கள் வட உள் மாவட்டங்கள். மதுரையிலிருந்தே எடுத்துக்கொள்ளலாம் மத்திய மாவட்டங்களுக்கும், திருச்சி, திண்டுக்கல், மதுரை, புதுக்கோட்டை, சிவகங்கை, இன்னும் சொல்லப்போனால் கரூர், திருச்சி, நாமக்கல், சேலம், பெரம்பலூர், அரியலூர், கடலூர் உள்பகுதி, கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி, தருமபுரியோட கிழக்கு பகுதிகள், மேற்கு பகுதியும், தென்கனிக்கோட்டை அஞ்சட்டியும் உண்டு, தென்னாகரமும் உண்டு, ஈரோடு மாவட்டமும் உண்டு. ஏன்னா அது நீலகிரி மாவட்டம் காற்றை மறைக்கும் என்பதனால் வெப்பம் அடைவதற்கு சாதகமாக இருக்கும் காற்று. ஆக ஆக காற்று பகுதிக்கு ஒதுக்கி அல்லது குறைவாக கொடுத்து பிற பகுதிகளுக்கு மிதமாக கொடுத்து வட உள் மாவட்டங்கள், வடகடலோரம் மற்றும் கர்நாடக ஆந்திர எல்லையோரத்தில், மத்திய உள் மாவட்டங்களில் சற்று கனமழைப்பிடி முதல் கனமழைப்பிடி வரை கொடுக்கும். இன்றைக்கு நாள் முழுவதும் பெய்யும் மழை அல்ல, மாலை இரவிலே வரும் அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் பெய்துவிட்டு போகும் அப்படித்தப்பட்ட மழை தான். காற்று சுழற்சி ஆக இன்றைக்கு ஒரு நாள் நல்ல மழைப்பொழிவு வடகடலோரம், வட உள் மாவட்டங்கள், ஆந்திர கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள், மத்திய உள் மாவட்டங்கள் இருக்கும். கேரள எல்லையோரத்தில் காற்றுப்பகுதியை தவிர்த்து பிற பகுதி வடக்கையும் தெற்கையும், அதாவது கோயம்புத்தூர் வடக்கு, பொள்ளாச்சி தெற்கு, அதேபோல் உடுமலைப்பேட்டை தெற்கு, பழனியிலிருந்து கிழக்கே, தாராபுரத்திலிருந்து கிழக்கே, அதேபோல் பல்லடத்துக்கு வடக்கே, ஈரோடு மாவட்டம், இந்த பகுதி புரிந்திருக்கும்னு நினைக்கிறேன். காற்றுப்பகுதி தவிர்த்து பிற இடங்களில், காற்றுப்பகுதிக்கு இருக்கலாம், அப்படியே வந்தாலும் மேகமூட்டத்தும் ஒரு கொடுத்துவிட்டு ஒரு தூரலை கொடுத்துட்டு போயிடும், அப்படித்தான் இருக்கும். ஆனால் கர்நாடக ஆந்திர எல்லையோர மாவட்டங்கள், வட உள் மாவட்டங்களில் இன்றைக்கு ஒரு நாள் நல்ல மழைப்பொழிவு இருக்குது. நாளைய பார்த்தீங்கன்னா, அதாவது 9ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, அதே போல் காற்றுப்பகுதியை தவிர்த்து தமிழ்நாட்டிலே ஆங்காங்கே இருக்கும். ஆனால் இன்றைய மழைப்பொழிவை விட குறைவான மழைப்பொழிவு, பரப்பளையும் குறைவு, அளவிலையும் குறைவு, பரப்பளையும் குறைவு. அறிவிக்கப்பட்ட அதே இடம்தான் இன்றைக்கு எங்கே அறிவிக்கப்பட்டிருக்குமோ அதே இடம்தான் நாளைக்கும். பரப்பளையும் குறைவு, அளவிலையும் குறைவு 9ஆம் தேதி. நாளையுடன் இந்த சுற்றின் மழைப்பொழிவு நிறைவடைகிறது. அதற்கு பிறகு மழை இருக்கும், இந்த பரவலான கனத்த மழைப்பொழிவு இருக்காது. காற்று சுழற்சியானது விலகி மகாராஷ்டிரா மற்றும் கோவா இடைப்பட்ட பகுதிக்கு சென்று மகாராஷ்டிரா மாநிலத்திற்கு ஒரு பாதிக்கும் மழைப்பொழிவை கொடுக்க விலகுகிறது. கோதாவரி நீர்ப்பிடிப்பு பகுதிகளுக்கு நல்ல மழைப்பொழிவை கொடுக்கும், அங்கே விலகுகிறது. அது விலகுகிற காரணத்தினால மழைப்பொழிவு இடைவெளி கொடுக்கப் போகிறது. 9ஆம் தேதி குறைந்து 10, 11, 12 வந்து ஒரு சில இடங்களில் மட்டும் மழை இருக்கும். ஒரு சில இடம்னு சொல்கிறத விட ஓரிடம்னு தான் சொல்ல வேண்டும், ஏன்னா அந்தளவுக்கு குறைவான மழைப்பொழிவு இருக்கும். 10, 11, 12 அதுவும் மழை மறைக்கக்கூடிய பகுதி, காற்றை தடுக்கக்கூடிய பகுதி. ஈரோடு மாவட்டம் வடக்கு, மதுரை வடக்கு, திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் பகுதி, புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி பகுதி, ஈரோடு மாவட்டம் வடக்கு மலையோரப் பகுதி, கர்நாடக எல்லையோரப் பகுதி, மேலும் சேலம் மற்றும் தருமபுரி மாவட்டத்தோட பகுதிகள், அப்படியே வடகடலோரத்தில், சரி மன்னிக்கவும், வட உள் மாவட்டங்களில் ஓரிடங்களில் இருக்கலாம். இவையெல்லாம் அறிவிக்கப்பட்ட எல்லா இடமும் சேர்த்து ஒரு சில இடங்கள் தான், ஓரிடங்கள் தான், ரொம்ப குறைவான பரப்பில் 10, 11, 12 இருக்கும். ஆக கடலோரமெல்லாம் 8ஆம் தேதிக்கு மேலே. அடுத்த மழைப்பொழிவு எப்பன்னு பார்த்தீங்கன்னா, இந்த காற்று சுழற்சி அப்படியே மகாராஷ்டிர கரையோரம் போய் ஒன்றிணைந்து தீவிரமாகி மகாராஷ்டிராவிற்கு அதீத மழைப்பொழிவை கொடுத்து விட்டு, பிறகு அப்படியே மத்திய பிரதேசம், சத்தீஸ்கர் மற்றும் தெலுங்கானா இடைப்பட்ட பகுதியில் வந்து ஒரு செயலிழந்து வளிமண்டல சுழற்சியாக மீண்டும் ஆந்திர பிரதேசம், தெலுங்கானா, கர்நாடகா இடைப்பட்ட பகுதியை வந்தடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.
அது வந்தடையும் நாள் 16ஆம் தேதிக்கு மேலே தான். 17ஆம் தேதி 18ஆம் தேதி வாக்கில் வந்தடையும் பொழுது மீண்டும் வடகடலோரம் வடவுள் மாவட்டங்கள், ஆந்திர எல்லையோர மாவட்டங்கள், கர்நாடக எல்லையோர மாவட்டங்களுக்கு மீண்டும் ஒரு மழை பொழிவை 17ஆம் தேதியிலிருந்து 18ல இருந்து தான் வாய்ப்பு இருக்குது. அதான் பெரிய அளவில் மழத்தை இப்போ பெய்த மழையெல்லாம் இருக்காது, இருக்கும் ஒரு உடலுக்கு நல்ல மழை பொழிவு கொடுக்கும் 16க்கு மேல் 17ல இருந்து. அந்த மழை பொழிவு அப்படியே மாத இறுதி வரைக்கும் இருந்துகிட்டே இருக்கும். இறுதி வாரத்துலேயும் பெரும்பாலும் இந்த தென்கோடி மாவட்டங்களை விட மத்திய மாவட்டங்களுக்கு கூடுதலாகவும், மத்திய மாவட்டங்களை விட வடவுள் மாவட்டங்களுக்கு கூடுதலாகவும், கர்நாடகா ஆந்திர எல்லையோர மாவட்டங்களில் நல்ல மழை பொழிவையும் கொடுக்கும், கேரள எல்லையோரத்துலையும் கொடுக்கும், மலைப்பகுதிகளில் கொடுக்கும். கணவாயு பகுதிகளில் உடனடியாக ஒரு பெரிய மழைக்கு வாய்ப்பில்லை. 18ஆம் தேதிக்கு மேல் வரக்கூடியது கூட ஒரு பெரிய அளவிலே மழை பொழிவு உடனடியாக அந்த காற்று பகுதிக்கு கொடுத்து விடாது. திண்டுக்கலுக்கு அதாவது இந்த பழனிக்கு கிழக்கே கொடுக்கும். பாலக்காட்டு கணவாயோட மைய காற்று பகுதியாம் செஞ்சேரிமலை காமநாயக்கம்பாளையம், அதே போல் காட்டம்பட்டி தாசநாயக்கம்பாளையம், இந்த பகுதியில் பெதப்பம்பட்டி இந்த பெரியப்பட்டி நாகூர் அப்படியே குண்டடம் இந்த பகுதிகளுக்கெல்லாம் உடனடியாக ஒரு பெரிய அளவிலே மழை பொழிவிற்கு வாய்ப்பில்லை. மாத இறுதியில் நிகழ்வுக்கு வாய்ப்பு இருக்குது. ஜூலை 15 தேதிக்கு மேலே ஜூலை இறுதியில் தாங்க நல்ல பிக்கப் ஆகும் மழை. அது வரைக்கும் இந்த காற்று பகுதிக்கும் இந்த பிற பகுதிகளுக்கும் தென்மேற்கு பருவமழை பெய்யக்கூடிய இடத்துல கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும். உள்பகுதிகளில் தான் கொஞ்சம் நல்ல மழை பொழிவு இருக்கும். காரணம் வலுவான நிகழ்வு அரபிக்கடலில் உருவாவதில் தாமதம். அரபிக்கடலில் எதிர்பார்க்கப்பட்ட வளிமண்டல சுழற்சியெல்லாம் தரைப்பகுதிகளில் உருவாகி தரையில் மழை பொழிவு கொடுக்குது. இப்போ பாருங்கள், மகாராஷ்டிர கரையோரம் வர வேண்டியது கடல்லேருந்து வராமல் தரையிலேருந்து மகாராஷ்டிர கரையோரம் வருது. ஆகவே வங்கக்கடல் அரபிக்கடல் இருவேறு நிகழ்வுகள் ஒன்றிணையாமல் வங்கக்கடலோரம் அரபிக்கடல் ஓரம் தரைப்பகுதியில் நீடித்து கொண்டிருப்பது தான் ஒன்றிணைந்து மகாராஷ்டிரா கரையோரம் வருது. மகாராஷ்டிரா கடலோரம் வருகிறது கரையில், இப்படித்தான் அமைகிறது வானிலை அமைப்பு. ஆக மழைப்பொழிவை பொறுத்த வரைக்கும் உள்பகுதிகளில் பாசன பகுதிகளில் இருக்கும். நீர்பிடிப்பு பகுதிகளை பொறுத்த வரைக்கும் மழைப்பொழிவு தாமதம் ஏற்படும். ஆனால் கண்டிப்பாக ஆகஸ்ட் செப்டம்பரில் நல்ல மழைப்பொழிவு இருக்கிறது. ஜூலை 15 தேதிக்கு மேலே தான் தென்மேற்கு பருவமழை பிக்கப் ஆகும். அப்போ தான் தென்மேற்கு பருவமழை பாகிஸ்தான் எல்லையோரம் வரைக்கும் சென்று முன்னெடுத்து சென்று தொடங்கிய பிறகு தான் பிக்கப் ஆகும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். தொடர்ந்து வானிலை ஆய்வறிக்கையுடன் இணைந்திருங்கள். இவ் அறிக்கையில் சற்று விள புரியாவிட்டால் மீண்டும் ஒரு முறை கேட்டு தெளிவடைந்து அர்த்தம் விளங்கி வார்த்தைக்கு வார்த்தை அர்த்தம் புரிந்து கொண்டு தெளிந்தறிந்து விலகி திட்டமிட்ட பணி செய்து வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்திருந்து லாபமடை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.